தமிழன் நேயர்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் அரசு தொழில்நுட்பத் துறையில் அறிவித்திருக்கிற வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுமார் 5 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,000 அதுக்கு மேலேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 35 வயது வரை இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் போஸ்டலில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பீட் போஸ்ட் ஆர் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் இந்த ஜாப்ஸ்க்கு வந்து விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது. தமிழகம் முழுவதும் அனைவரும் இந்த ஜாப்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா 11 டிசம்பர் 2020 நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். மேலும் தமிழன் ஐடியாஸ் .in வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் அல்லாத மற்ற மாநிலங்களோட வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடனே நம்ம தெரியப்படுத்துகிறோம். இந்த வெப்சைட்டை ரெகுலராக விசிட் பண்ணுங்கள். வேலை தேடுபவர்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஜாபுக்காக கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் சிடாக். அங்கேருந்து HR-லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷனாக அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து பிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரைக் விச் எவர் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ உங்களோட பேர், ஃபாதர் நேம், DOB, உங்களோட கான்டாக்ட் அட்ரஸ், கிராஜுவேஷன்ஸ், எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளஸ் உங்களோட லேட்டஸ்ட் ரெசியூம் வச்சுட்டு கீழே டிக்ளரேஷனில் சைன் ப்ளஸ் அதுக்கான டேட்டை கொடுத்துருங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா சிடாக்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கான ரிக்ரூட்மெண்ட் ஓப்பனிங்ஸ். சிடாக் சென்னை இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட் அதாவது 13 போஸ்ட்டுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் BSC டெவலப்பர் 2 போஸ்ட்டு, கிளவுட் சப்போர்ட் 2 போஸ்ட்டு, இ கவர்னன்ஸ் ஆப் டெவலப்பர், SSG நெட்ஒர்க் சப்போர்ட், BSC சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி அந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இங்கே பிரேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அதிகபட்ச வயது வரம்பு பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் அஸ் ஆன் 11 டிசம்பர் 2020 அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் BE, BTech, MCA ஆர் ஈக்குவலண்ட்டாக இருக்கிறவங்களே இந்த ஜாப்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ RPG, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், IT இருக்கிறவங்களும் இந்த ஜாப்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு ஜாப்க்கும் டீட்டெயில், அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன எஜுகேஷன், டீட்டெயிலாக அது என்ன நாலேஜ் வேணுங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட் BSC டெவலப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிக்வயர்டு ஸ்கில் பார்த்தீங்கன்னா சிசி, ஷார்ப், பைத்தான், ஷெல் அதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு, ப்ளஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான பே ஸ்கேல் ப்ளஸ் மேக்ஸிமம் ஏஜ் என்ன வேணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ராஜெக்ட் அசோசியேட் கிளவுட் சப்போர்ட் அதுமாதிரி ஒவ்வொரு ஜாபுக்குமே டீட்டெயில், அதாவது நம்பர் ஆஃப் போஸ்ட், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்குங்கிறது மாதிரி அதை வந்து டீட்டெயிலாக சொல்லிக்காங்க. இதை கோ த்ரூ பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். த்ரூ போஸ்ட், கூரியர் ஆர் பை ஹேண்ட் டைரெக்டாக நீங்கள் போய் கொடுக்கலாம். அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 11 டிசம்பர் 2020. ஸோ எந்த அட்ரஸுக்குங்கிறது கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மேனேஜர் HRD தரமணி சென்னை அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளோட வெப்சைட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் இந்த லிங்க் கிளிப்ஸ் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணாவே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ரிக்ரூட்மெண்ட்டை கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த ரிக்ரூட்மெண்ட் சூட் ஆனால் நீங்கள் ஜாப்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடாக சந்தேகம் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனோட தமிழன் ஐடியாஸ் சேனலில் சந்திப்போம். நன்றி.